உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு குடிபெயர்வு தொடர்பான இலவச கருத்தரங்கு எதிர்வரும் இருபத்தி இரண்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாழ் மண்டபத்தில் இடம்பெறும் வணக்கம் இது IBC தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்களை முக்கியமாக காத்திருக்கின்றன அந்த வகையில் இலங்கை தீவில் நேற்று முன்தினம் இரவுடன் ஒப்பிடும்போது நேற்றிரவு ராஜபக்ஷ தரப்பினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட வன்முறைகளில் சற்று தனிவு நிலை இருந்தது ஆயினும் தற்போதைய வன்முறைகளை இனக்கலவரமாக மாற்றும் நகர்வுகள் நேற்று நீர்கொழும்பில் இடம்பெற்றிருந்தன வன்முறைகள் அந்த பாணியில்தான் நகர்த்தப்பட்டிருந்தன நாடு முழுவதும் தொடர்ந்தும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கின்றது நாளை காலை வரை இந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சில வேளைகளில் இன்று பிற்பகல் இது மேலும் நீடிக்கப்படக்கூடும் எனவும் கருதப்படுகின்றது ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ள நிலையில் வன்முறைகளில் ஈடுபடுவோரை கண்ட இடத்தில் சுடுமாறு அதாவது ஷூட்டர் சைட் ஓர்டர் எனப்படும் அந்த உத்தரவை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று பிறப்பித்த நிலையில் சற்று தனிவு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இன்று ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது கலவரங்களை நிறுத்துவதற்காக லைஃப் அம்னிஷன் எனப்படும் உயிராபத்து உள்ள வெடிமருந்துகளை பயன்படுத்துமாறு காவல்துறைக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றது நீர்கொழும்பை தவிர ஏனைய இடங்களில் ஒரு தனிவு நிலை அவதானிக்கப்பட்டாலும் சில இடங்களில் நேற்றிரவும் வன்முறைகள் மற்றும் வன்முறை முனைப்புகள் இடம்பெறத்தான் செய்திருந்தன மஹிந்தவும் அவரது அமைச்சரவையும் பதவி விலகி இரண்டு நாட்களாகிவிட்ட நிலையில் ஸ்ரீலங்கா தற்போது அரசியல் முடக்க நிலையில் அதாவது சிவிய டெட் லோக்கில் இருக்கின்றது இந்த முடக்க நிலையை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு தணிக்கும் வகையில் நகர்த்துவது என்பதில் அரசுத் தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் ஒரு திட்டமில்லை அவரும் திணறி வருகின்றார் இதனால் இன்று சுயாதீன குழுவென கருதப்படும் ஆட்சித் தரப்பிலிருந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் விலகிய பதினோரு பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுடன் இன்று கோட்டாபாய் ராஜபக்ஷ பேச்சுக்களை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார் இந்த நிலையில்தான் சமகால நிலவரங்கள் மிகவும் நெருக்கடியாக நகர்த்தப்படுகின்றன இந்த நிலவரங்கள் இனக்கலவரமாக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ இன்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த எச்சரிக்கையினூடாக மறைமுகமாக இனக்கலவரமாக மாற்றுங்கள் என்ற எதிர்மறை ரீதியில் இந்த செய்தியை சிங்களவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்களோ தெரியவில்லை ஆனால் அவர் அந்த கருத்தை விடுத்திருக்கின்றார் இதற்கிடையே நாட்டில் லோ எனப்படும் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என ஸ்ரீலங்கா இராணுவம் இன்று அறிவித்திருக்கின்றது எனினும் இன்று காலை முதல் கொழும்பு நகர் உட்பட்ட முக்கிய நகரங்களில் இராணுவ கவச வாகனங்களும் அதிக அளவு துருப்புக்களின் நடமாட்டமும் சுற்றுக்காவல் பணியில் தெரிந்திருந்தது கவச வாகனங்கள் கடந்த சில வருடங்களுக்கு பின்னர் கொழும்பு நகரில் களமிறக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஆளுங்கட்சி உட்பட்ட அரசியல்வாதிகள் அச்சம் காரணமாக வெளியே வர அஞ்சிக் கொள்வதால் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெறவிருந்த கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை ஜூம் எனப்படும் இணைய வழியில் நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் உடன்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இந்த கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஜூமில் நடத்தப்பட்டது ஏற்கனவே கூறியது போல தற்போதைய வன்முறைகளை இனக்கலவரமாக மாற்றும் ஒரு திட்டம்தான் இருப்பதாக தெரிகிறது நீர்கொழும்பில் அது பகிரங்கமாகவே நேற்று தெரிந்திருந்தது அங்கு நேற்றிரவு இடம்பெற்ற வன்முறைகளில் பல சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து வர்த்தக நிலையங்கள் இரண்டு முச்சக்கர வாகனங்கள் நான்கு உந்துருளிகள் தீயிடப்பட்டிருக்கின்றன தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சேதமடைய வைக்கப்பட்டிருக்கின்றன கட்டுப்பாட்டுக்குள் நிலைமையை கொண்டு வருவதற்கு இராணுவம் அழைக்கப்பட்டதை அடுத்து நீர் சற்று வன்முறைகள் தனிந்திருந்தன நீர்கொழும்பில் மேலும் சில விடுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன புரிமதிமிக்க வாகனங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றனர் நேற்றைய வன்முறைகளில் சிலர் காயமடைந்திருக்கின்றனர் இதுவரை ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வதிவிடங்களின நூற்றி நான்கு வதிவிடங்களும் அறுபது வாகனங்களும் தீயிடப்பட்டிருக்கின்றன நாற்பதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டு காவல்துறையினர் உட்பட எட்டு பேர் இதுவரை பலியாகியுள்ளனர் இருநூற்றி பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று ஒரு அறிக்கைகளை செய்திருக்கின்றது ஆயினும் உண்மையில் சொத்து அழிவுகள் இதனைவிட அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது சிறைச்சாலை பேருந்து ஒன்றிலிருந்து தப்பிச் சென்றுள்ள ஐம்பத்தி எட்டு கைதிகளையும் தற்போது தேடி வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகின்றது இதேவேளை முல்லேரியா அங்கொடை சந்தையில் அங்கொடை சந்தையில் நேற்று இரவு காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தி இருந்தார்கள் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் அதேபோல் ஸ்ரீலங்காவின் சிறிலங்காவின் ரத்கம பிரதேச தலைவரின் வீட்டுக்கு அருகில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திலும் நால்வர் காயமடைந்திருக்கின்றனர் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் சேதமாக்கப்பட்ட வாகனங்களை அகற்ற காவல்துறையினர் முனைந்தபோது அந்த வாகனங்களின் மீது தீ வைப்பதற்கு கூட்டம் ஒன்று முயற்சித்த எச்சரிக்கை வீட்டுகளை தீர்த்து காவல்துறையினர் அவர்களை கலைத்திருக்கின்றார்கள் நேற்று வடக்கு கிழக்கிலும் ஆளுங்கட்சியுடன் தொடர்புடையவர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஓரளவு அந்த வகையில் யாழில் சண்டிலிப்பாய் பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனின் மக்கள் தொடர்பு பணியகத்தின் முன்பாக இருந்த பதாதைக்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல கிழக்கிலும் சில தீயிடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த வேளை யாழ்ப்பாணத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயலும் முயலும் சக்திகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அங்கஜன் ராமநாதன் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் கிழக்கை பொறுத்தவரை ஏராவூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமேட்டின் பணியகம் தீயிடப்பட்டுகின்றது அதே போல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுமாரின் கழுதாவலை பணியகத்தின் பலைகளும் தீயிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் திருமலை கடற்படை தளத்தில் இருப்பதாக கருதப்படும் நிலையில் இதுவரை அதிகாரபூர்வமாக இந்த செய்திகளும் அவர் தொடர்பாகவோ இல்லை என்றால் அவரது குடும்பம் தொடர்பாகவோ அறிவிக்கப்படவில்லை இதற்கிடையே அவர்கள் இந்திய அரசின் உதவியுடன் தனியார் விமானம் ஒன்றில் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக வெளிவந்த செய்திகளை இந்தியா கடுமையாக மறுத்திருக்கின்றது இதே போலவே சில விமான ஓட்டிகள் அச்சுறுத்தப்பட்டு மகிந்தவை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லும் பயணத்தை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டதான செய்திகளையும் ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து அதிகாரிகள் நிராகரித்திருக்கின்றார்கள் இதற்கிடையே சர்ச்சைகளுக்கு பேர் போன இல்லைன்றால் என்றால் சர்ச்சை கருத்துக்களுக்கு பெயர் போன இந்திய அரசியல்வாதியும் ராஜபக்ஷக்களின் நீண்டகால நண்பருமான பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி இலங்கைக்கு இந்திய துருப்புக்களை அனுப்ப வேண்டும் என வெளியிட்ட ட்வீட் பதவிக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் என பாஜக கூறியிருக்கின்றது அத்துடன் இந்திய அரசாங்கம் இது தொடர்பான ஒரு அதிகாரபூர்வ மறுப்பு அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கின்றது இது பொய்யான செய்தி அவ்வாறாக இலங்கைக்கு இந்திய துருப்புக்களை அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என அது கடுமையாக மறுத்திருக்கின்றது இலங்கையில் மக்களின் கோபத்தை இந்திய எதிர்ப்பு வெளிநாட்டு சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முனைவதால் அதாவது சீனாவைத்தான் சுப்பிரமணியன் சுவாமி அவ்வாறு நேரடியாக பெயரை குறிப்பிடாமல் கூறுகின்றார் இதனால் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கைக்கு இந்திய துருப்புகளை அனுப்ப வேண்டுமென அவர் கூறுகின்றார் ஆனால் சுப்பிரமணியன் சுவாமி அடிக்கடி இவ்வாறான சர்ச்சை கருத்துக்களை வெளியிடுவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மஹிந்த ராஜபக்ஷவை இலக்கு வைத்து அலரி மாளிகையில் இடம்பெற்ற தீயிடலுக்கு சில உள்ளக சதிகளும் காரணமாக இருக்கக்கூடுமோ என்கின்ற பாணியில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதற்காக அலரி மாளிகையின் பாதுகாப்பு தலைவர் மற்றும் அலரி மாளிகையின் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரிடம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவி விசாரணைகளை நடத்தி இருக்கின்றது மஹிந்தவும் அவரது அமைச்சரவையும் பதவி விலகியுள்ள போதிலும் இன்னமும் அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படவில்லை ஆனால் கோட்டாபாய பதவி விலகினால்தான் அரசாங்கத்தில் நினைவோமென சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி விடாப்பிடியாக இருக்கின்றது இதனால் கோட்டாபாயாவுக்கும் அரசியல் சவால்கள் உருவாகியுள்ளன இந்த நிலைமையை பயன்படுத்தி கோட்டாபாயவையும் பதவியிலிருந்து வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதாவது பதவி விளக்கத்தை செய்வதற்கு மேற்குலகம் விரும்புவதாக தெரிகின்றது இந்தியா இதற்கு ஆசீர்வாதம் வழங்கினால் எதிர்வரும் நாட்களில் கோட்டாபாய மீதான மக்கள் எதிர்ப்பு தீவிரமடையும் அவரது பதவி விளக்கத்துடன் அது முடிவடைந்த பின்னர் ஸ்ரீலங்காவின் அரசியல் நெருக்கடிகள் ஓரளவிற்கு தீர்வுக்கு வெறுமென எதிர்பார்க்கப்பட்டாலும் இதுவரை கோட்டாபாய ராஜபக்ச தனது பதவி விலகல் குறித்து எந்த விதமான மொழியாடல்களையோ இல்லை என்றால் அறிக்கைகளையோ செய்யவில்லை தொடர்ந்தும் அவர் இடைக்கால அரசாங்கத்தை எல்லோருடனும் சேர்ந்து அமைக்கும் வகையில்தான் இன்றும் தனது நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்றைய அவரது நகர்வுகளில் எந்த அளவிற்கு வெற்றி கிட்டும் என்பதில் எந்த விதமான ஒரு உறுதிப்பாடும் இல்லாத நிலையில் இலங்கை தீவின் அரசியல் நெருக்கடிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலில் தமிழிடம் பெரும் படுகொலையை சந்தித்து அவலப்பட்ட அதே சமகால பகுதியில் தற்போது ஸ்ரீலங்காவின் அரசியல் நெருக்கடிகள் தொடர்கின்றன அடுத்த வாரம் முள்ளிவாய்க்காலுக்காக தமிழிலம் பதிமூன்றாவது ஆண்டாக துக்கிக்க தயாராக நிலையில் இலங்கை தீவின் அரசியல் நெருக்கடிகள் இவ்வாறு செல்வது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்